காதலில் கனவு வரலாம், ஆனால் எனக்கு எத்தனை பேரோட காதல் வெறும் கனவை மட்டும் இருக்குல்ல? நிஜத்தில் வாழ முடியாத வாழ்க்கையை எத்தனை பேர் கனவுல வாழ்ந்துட்டுருக்காங்க? காதல் சுகமானது தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா அது நமக்கு சுமையாக மாறாத வரைக்கும் தான் கேள்வேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார் சஞ்சய். இன்றைக்கி டைரியில் சஞ்சயோட காதல் பக்கங்களை தான் கேட்க போகிறீங்க. நான் ஆர்ஜே கேல்வின். நான் எப்பவும் போல் ஆஃபீஸ் போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் கேல்வின். அப்போது தான் அவளை பார்த்தேன். ஏதோ ஒரு சுகமான வாசம் அப்படியே என்னை தாண்டி அந்த பக்கம் போச்சு. அது அவள் தான். நல்லா ஞாபகம் இருக்குது கேல்வின், எனக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா. அவளுக்கு அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு கேல்வின். பார்த்த முதல் நாள் நான் காலி. அவளை நீங்கள் பார்க்கணுமே, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ அழகாக இருப்பா கேல்வின். அப்படியே பின்னாடியே போயிடலான்னு கூட தோணுச்சு, ஆனால் என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் போகணுமே. ஆஃபீஸ் வந்துட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக வேலையே ஓடல. அவளை பற்றி தான் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா. அவளை பற்றின எண்ணங்கள் தான் ஓடிட்டே இருக்கு. அவள் முகம் அந்த எல்லோ கலரில் எல்லோ கலர் அப்படியே இருக்குது கேல்வின் என் கண்ணு முன்னாடி. நான் 2 மாதம் பஸ் ஸ்டாப் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன், ஆனால் அவளை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் பார்க்குறேன். இனிமே அவளை பார்ப்பேனா? ஒருவேளை பார்த்தா டக்குன்னு பேசிடலாமா? அப்படி பேசுனா என்னை தப்பாக எடுத்துப்பாளோ? தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல, பேசிடலாம். நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சால் போதும். சரி பேசலாம், ஆனால் என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு கேள்வின் எனக்குள்ளே. நைட்டுக்கு வீட்டுக்கு வந்ததும் அப்போவும் அவளை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கேன். என்னடா, ஒரு நாள் தான் பார்த்தேன், அதுவும் ஒரு 15 நிமிஷம். அவள் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்திருப்பாளா? இதுக்கா இவ்வளோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக அதுக்காக தான் அந்த 15 நிமிஷம் தூரமாக தான் நின்று பார்த்துட்ருந்தேன் கேல்வின். ஆனால் அந்த ஃபீல், அவள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதை நான் அனுபவித்தேன் கேல்வின். ஏன் இவக்கிட்ட மட்டும் இந்த ஃபீல்? எனக்கு ஏன் இப்படி, இவையா என் மனசு விட்டு போகவே மாட்டேங்கிறா? இப்படியே யோசிச்சுட்டே தூங்கிட்டேன் கேல்வின். காலையில் எழுந்தேன். எப்போவும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்தேன். ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி பஸ் ஸ்டாப் போயிட்டேன் கேல்வின். அவள் கரெக்டாக எந்த டைம் வருவான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படியாச்சும் பேசிடணும் அவள் கூட, அவள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டேன். பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வாசம் திரும்ப வருது கேல்வின். அவள் வரா, பேசணும் அவள் கூட, பேசணும், எப்படியாச்சும் பேசணும். ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுது, கை கால்லாம் ஒரு மாதிரி கட கட கடன்னு ஆடுது. பேசலாமா வேணாமா, பேசலாமா வேணாமான்னு உள்ளுக்குள்ளே ஒரு மினி பப்ஜி வாரே நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. பரவாயில்ல போயிட்டு பேசிடலான்னு மனசு சொல்ல ஓகேன்னு முடிவெடுத்து பக்கத்தில் போனேன் கேல்வின். அவன் என்னை கண்டுக்கவே இல்லை. சரி ரொம்ப பக்கத்தில் போனேன், போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறேன். சடனாக என்னை அப்படி பார்த்தா, பார்த்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு கத்தி அழறா. இவ்வளோ நாள் எங்கடா போனேன், நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கானவன் யாராக இருக்கும், யாராக இருக்கும்னு தெரியாமல் இவனா இவனா இவனான்னு எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமாடா? இவ்வளோ நாள் ஆச்சா என்னை தேடி கண்டுபிடிக்க உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியலை கேல்வின், என்னடா நடக்குது இங்க? இவளை நாமளே நேற்று தான் பார்த்தோம், அப்போ கூட அவள் நம்மளை ஒரு செகண்ட் கூட பார்க்கல. என்ன இது, ஒரு மாதிரி குழப்பமான சந்தோஷம். எனக்கு இருந்த அந்த நடுக்கம்லாம் போய் ஒரு மாதிரி நிலைத்தடு மாதிரி நின்ன கேல்வின். என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் பப்ளிக்கில் என் கையை பிடிச்சிட்டு அழுறா. அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஒருவேளை போன ஜென்ம பந்தமாக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு கேல்வின் எனக்கு. என்னடா சொல்கிற, இதெல்லாம் எப்படிலாம் நடக்கும், இதெல்லாம் கனவு கூட நடக்காதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நடந்துச்சு கேல்வின், என் கனவுல. ஆமாம் கேல்வின், எங்கள் அம்மா டீ குடிடான்னு எழுப்பும்போது தான் தெரிஞ்சுது இது வெறும் கனவு தான் அப்படின்னு. ஏதோ நெச்சத்துலேயே நடந்த மாதிரி இருந்துச்சு கேல்வின், ஒரு மாதிரி காதல் மயக்கத்துலேயே இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அன்றைக்கி ஃபுல்லாக
காலையில் கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை நடக்க போகுதோ அப்படின்னு கூட தோணுச்சு. கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு. கிளம்பி அப்படியே பஸ் ஸ்டாப் போனேன். கல்வின் 1 hour ஆச்சு, ஆளையே காணும். 2nd நாள் பார்க்குறேன், வரல. 3rd நாளும் பார்த்தேன், வரல. அப்படியே 1 month போச்சு. கல்வின் அங்கே பார்க்குற எல்லோ கலர்லாம் இவதானான்னு தோண ஆரம்பிச்சுது. ஆனால் வரவே இல்லை கல்வின். இந்த 1 month அப்படியே கடந்து போச்சு. அப்போ முகம் அந்த எல்லோ கலரில் எல்லோ கலர், அந்த எல்லோ கலர் மட்டும் போகவே இல்லை கல்வின். இதுவும் ஒரு விதமான காதல் தான் அப்படின்னு அவரோட காதலை சொல்லி முடித்தார் சஞ்சய். சஞ்சய், உண்மையாகவே உங்கள் ஸ்டோரி நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இப்படிலாம் நடக்குமான்னு எனக்கு தோணுச்சு தான் கண்டிப்பாக. அப்புறம் கடைசியாக நீங்கள் இப்படி முடிப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. 1 நாள் காதல், அந்த 1 நாள் காதலே உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா உங்களை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுக்காக இல்லாத ஒன்று நினச்சிக்கிட்டு இப்படியே இருந்துட முடியுமா? என்ன, இருக்க முடியாதுல்ல. எனக்கு புரியுது அந்த எல்லோ கலர், அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரணுமே. கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த எல்லோ, அதை விட ஒரு சூப்பரான பிரைட்டான ஒரு எல்லோ உங்கள் வாழ்க்கையில் வரும், கண்டிப்பாக வரும். ஓகேவா? 1 நாள் உங்கள் கனவு காதல் நிஜமாகும். தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய், உங்கள் ஸ்டோரியை எங்கள் டைரியில் சேர்த்ததுக்கு. கேட்டுட்ருக்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை எங்கள் கூட பேசணும் இல்லை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rjkalvinofficial@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, எழுதி அனுப்பலாம். இல்லை ஆடியோவை கூட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். நான் RJ கால்வின், டைரியில்.